மேடம், மத்தியில காங்கிரஸ் பாஜக அதில் அடுத்ததாக மூன்றாவது அணியாக மம்தா பானர்ஜி உருவாக்கியிருக்காங்க, உங்களுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நீங்க வந்து அனுமானங்களை வைத்துக்கொண்டு எதையும் சொல்ல முடியாது. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 2.5 வருஷத்துக்கு மேலே இருக்குது. யார் எந்த அணியை உருவாக்கி இருக்கிறார்கள், எந்த அணி உருவாகி இருக்கிறது அப்படின்லாம் தேர்தல் நேரத்தில் தான் வந்து அது உறுதி செய்யப்படும். அதற்கு முன்னால் நம்ம அனுமானங்களை வைத்துக்கொண்டு அதையும் சொல்ல முடியாது. பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் இப்போ அதிகமாக இருக்கிறதாலும் அதை தடுக்கிறதுக்கு திமுக எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இல்லை, என்ன பிரச்சனைனா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட பிறகு ஆட்சியின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையால் பெண்கள் அதிகமாக வந்து தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடுமைகளை வெளியிலே சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைகள் இருக்கட்டும், முதலமைச்சர் அவர்களே வந்து ஒரு நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதனால் அரசாங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் முன்னாடி நடந்த குற்றங்களை கூட இப்பொழுது வந்து ரிப்போர்ட் பண்ண தொடங்கியிருக்காங்க. முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து யாராவது ரிப்போர்ட் பண்ணப்பட்டால் பொள்ளாட்சியில் என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். அதை வந்து போய் ரிப்போர்ட் பண்ண போகக்கூடியவர்கள் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த ஆட்சியிலே தவறு செய்தவர்கள் மீது நம்பிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும் படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்று அந்த ஆட்சியில் நடந்த குற்றங்களை கூட இந்த ஆட்சியிலே வந்து சொல்ல தொடங்கியிருக்கிறார். மகளிர் மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள், தளபதி அவர்கள் தலைமையேற்று அந்த மாநாடுகளை நடத்தி இருக்கிறார்கள், நிச்சயமாக நடைபெறும். மேடம், இந்த திருவத்தூர்ல வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிஞ்சு விழுந்திருக்கு. இது மாதிரி தமிழகத்தில் நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள் முறையாக செய்யப்பட்டு மக்கள் வெளியேற்றப்படுவார்களா? அது வந்து அதை செய்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார், நிச்சயமாக செய்வார்.